இன்றிரவு 7:30 மணிக்கு சிஎஸ்கே அண்ட் டிசி மோதுறாங்க. டிசி வந்துட்டு சப்பர் டீம் தான் எல்லாரும் சொல்கிறாங்க, மென்ஷன் பண்ணுறாங்க. பட் இன்றைக்கி வந்துட்டு தலகிலா சிஎஸ்கேவே புரட்டி போடுற அளவுக்கு அவங்களுக்கு எபிலிட்டி இருக்கிறது என்றும் ஜாதகக்கட்டம் வந்துட்டு கணிச்சிருக்காங்க. அதோட வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலனா பாருங்கள். இந்த நிலையில் அதாவது இன்றைக்கி மேட்ச்சில் வந்துட்டு யார் வின் பண்ண போகிறா, அதிகாரப்பூர்வமாக அதாவது உங்களுக்கே தெரியும், இப்போ ரோபோ டெய்லிங்க. இப்போ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதே டெக்னாலஜி சிஸ்டம் தாங்க, ஃபோன் இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் அதாவது ப்ரெடிக்ஷன், இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா. இப்போ ஃபுட்பால்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்டோபஸ் வந்துட்டு கணிக்கும் இல்லையா, அந்த மாதிரி டெக்னாலஜி சிஸ்டம் மூலம் ரோபோட் எலியை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரோபோட் எலி வந்துட்டு தெளிவாக சொல்லிடுங்க, இவனோட ட்ரேட்மார்க் என்னென்னா, எப்படி தோனிக்கு கேப்டன்ஷிப் வரும், ரெண்டு கேப்டன் ரைட் லெஃப்ட் இருப்பாங்க, இவன் எந்த பக்கம் திரும்புகிறானோ அந்த டீம் வந்துட்டு வின் பண்ணிடுவாங்க. இதுதான் இவனோட தியரி, ஓகேவா. நம்ம டெஃபினட்டாக பார்க்கலாம், அதாவது இந்த எலி வந்துட்டு கரெக்டாக எந்த கேப்டன் திசையில் வந்துட்டு திரும்புகிறானோ அந்த டீம் வந்துட்டு டெஃபினட்டாக வின் பண்ணிடுங்க. மேலும் கேட்டிருந்தீங்க எந்தெந்த பிளேயர்கள் வந்துட்டு பிளேயிங் லெவனில் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணுவாங்கன்னு, நான் அந்த பிளேயிங் லெவன் கிளிப்பிங்கை கொடுக்குறேன். 22 பிளேயர்கள் இருக்காங்க இல்லையா, அதில் அந்த அம்புக்குறி சிக்னல் கொடுத்துருக்குங்க, அதுபடி நீங்கள் பிளேயரை செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது எல்லாமே பெர்ஃபெக்டாக நடந்துடாது, நம்ம படித்தவனையா நமக்கு வேலை கிடைச்சிருது அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா. ஆனால் படிப்பு முக்கியம். அந்த மாதிரி ஜாதகம் வந்துட்டு ஒரு 100-60% பாதையை வந்துட்டு தெளிவாக கொஞ்சம் காமிச்சு கொடுக்குங்க. அதனால் தவறாக நடந்தாலும் ஜாலியாக எடுத்துக்கோங்க, உங்கள் அவேர்னஸும் நீங்களும் உங்கள் டேலண்ட்டுக்கு ஏற்றவாறு டீமை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பீம் எலி, அதாவது இவன் பேர் பீம் எலிங்க, ரோபோட்டில் அப்படி தான் சொல்லப்படுகிறது. இவனோட கணிப்பு வந்துட்டு அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும் என்றே சொல்லலாம். இவன் இப்போ எந்த கேப்டன் பக்கம் திரும்புவான்னு பார்ப்போம். ஸ்டார்ட் நவுங்க, 1, 2, 3 டே கரெக்டாக திரும்பா ரோபோட் எலி. சென்னை மக்கள் வந்துட்டு ரொம்ப சென்டிமெண்ட் உள்ளவங்க, தோத்தா தாங்க மாட்டாங்கயா. டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு நல்ல அனுகூலத்தை எல்லோ ஃபேன்ஸுக்கு வந்துட்டு கொடு. ஆனால் உன்னோட டிசிஷனில் வந்துட்டு கரெக்டாக ரியாராசா, கரெக்டாக பிள்ளையார் வாங்கணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைப்பா, கரெக்டான சீட்டை எடுத்து கொடு, கரெக்டான அனுகூலத்தை கொடுப்பா. எந்த பக்கம் திரும்பினான்னு இப்போ நம்ம பார்க்கலாம், ஓகேவா. வெயிட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்க, ஒரு நல்ல அனுகூலத்தை தான் கொடுத்துருக்க அந்த பீமெலி. இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் இவன் சொன்ன மாதிரி நடக்குதான்னு பார்ப்போம். அட் சேம் டைம் பிளேயிங் லெவனில் வந்துட்டு ட்ரீம் லெவன் பிளேயிங் லெவனில் நான் 8 பிளேயரை செலெக்ஷன் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா அவங்க தான் அனுகூலத்தில் இருக்காங்க. மீதி 3 பிளேயரை வந்துட்டு உங்கள் டேலண்ட் படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகே.